அவசரமா வெளியே கிளம்பி போனதுக்கப்புறம்ப்பா அவங்கள விடுங்கப்பா, புதுசா யாராவது என்ன தேடி வந்தாலப்பா. வாழ்க்கைய நாசம் பண்ணவன் முதல்ல கொடுத்திருப்பேன், காரியம் கெட்டு போக கூடாதுன்னு ஆனா சட்டப்படி பார்த்தா நான் உங்களுக்கு தரக்கூடாது. நானும் உங்க பொண்ணு பார்த்ததுனாலதான் சொல்றேன். காத்திரப்பட்டு அறுவல் எடுத்து வந்தா அதுக்கப்புறம் ஜெயில போய் சந்திக்கிறப்பதான் எல்லாம் உண்மையிட்டு சொல்லி அழுதா. நண்பனை வீட்டு கூட்டு வந்தா மனைவி அண்ணன்னு கூப்பிடுவா, மகளை மாமான்னு கூப்பிட சொல்லுவா. அந்த மாமாங்கிற வார்த்தை தான் இந்த மாதிரி மரப்பட்ட நாய்களுக்கு மயக்கத்தை உண்டாக்கியிருக்கு. அந்த மயக்கத்தை ஆதி அறுவாளை தெரிய வச்சான். எனக்கு உயிர் பிச்ச கூடுறான். நீ நினைச்சதெல்லாம் எழுதுறதுக்கு ஆதிய குற்றவாளின்னு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஆதிய தூக்குல போட்டு ஒரு வாரம் ஆகி போச்சு. இப்ப போய் ஆதி நிரபராதி, அவன் பொண்ணோட சாவுதான் அவனை இந்த அளவுக்கு மாத்திருக்குன்னு எழுதி வச்சிருக்க. நீ பண்ண காரியத்தினால என்ன கோர்ட்ல ஆஜராக சொல்லி ஒரு வாரத்துக்குள்ள ஆஜராக சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. எங்க அப்பா நடத்தின இந்த உண்மை பத்திரிக்கை
நேர்மின்னு ஒரு பேர் இருந்துச்சு. ஆனா நீ அந்த பேரை நாசமாக்கி பத்திரிகை தர்மத்தையே மீறிட்ட. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? எது சார் பத்திரிகை தர்மம்? உண்மை பத்திரிகைன்னு பேரை வச்சுக்கிட்டு ஆரை படத்துல அமலா பால் அம்மனமா எவ்வளவு நேரம் நடிச்சாலும் புட்டு புட்டு வைக்கிறதுக்கு பேரா உண்மை? 90% கிரைம் நடக்குது, சின்னஞ்சிறு குழந்தைகள் பாலியல் பலாத்கார கொடுமை, அதையெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கு. அதையெல்லாம் குழி தோண்டி எல்லாத்தையும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு பேரு தான் உண்மையான பத்திரிகை தர்மம். உலகத்துல முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் நடந்துச்சு, அதுல இந்த உலகம் அழிஞ்சு போகல. ஆனா மூன்றாம் உலக போர் நடந்தா இந்த உலகம் அழியும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்காங்க. நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்க இன்னும் மூணாவது உலக போர் தொடங்கவே இல்லைன்னு, ஆனா அது என்னைக்கோ தொடங்கிருச்சு. இரண்டாம் உலக போர்லயாவது நாட்டுக்கு நாடுதான் சண்டை நடந்துச்சு, ஆனா இந்த மூணாம் உலக போர்ல நாட்டுக்குள்ளேயே சண்டை நடக்க போகுது. 1945 ஆகஸ்ட் 14 ஜப்பான் ஹிரோஷிமாவில் விழுந்த மிகப்பெரிய அணுகுண்டு, அந்த அணுகுண்டோட விட மிகப்பெரிய அணுகுண்டு இன்னைக்கு எல்லாரோட கையிலும் இருக்கு, அதுதான் மொபைல். இந்த போன்ல ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி உறவு வச்சுக்கிறது, ஒரு குழந்தையை எப்படி பெத்துக்கிறதுங்கிற வரைக்கும் அத்தனையும் புட்டு புட்டு வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கிறானுங்க. அதனால எத்தனை பேர் கெட்டு போறாங்க, இந்த உலகம் அழிஞ்சு போகுது. கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி முன் தோன்றிய மூத்த குடி நம்ம தமிழ் குடின்னு ஒரு பேர் இருக்குது. இன்னைக்கு தமிழர் எங்க போயிட்டு இருக்கு சார்? கோயில் சிற்பத்துல உடல் அங்கம் தெரிஞ்சா கூட அதை கடவுளா நினைச்சு கையெடுத்து கும்பிடுறது நம்ம தமிழினம். ஆனா இன்னைக்கு 5 புள்ள ஒரு டவுசரை போட்டு ரோட்ல நடந்து போனா அதை ஆபாசமா பார்க்க வச்சது யார் சார்? எவனோ ஒருத்த விளம்பரங்கிற பேர்ல ஆசையை திணிச்சிட்டு இருக்கிறான் அவன் வாழ்க்கை நடத்துறதுக்காக. அந்த ஆசை இன்னைக்கு வெறியா மாறி அந்த வெறி வக்ரமாயி எத்தனையோ பேர் வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டு இருக்கு. பெண்கள் தெய்வமா கும்பிடுற நம்ம தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எங்க சார் மரியாதை இருக்கு, பாதுகாப்பு இருக்கு? என்னைக்கு ஒரு பொண்ணு தன்னந்தனியா நடு ரோட்ல நடந்து போறாளோ அன்னைக்குதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சதா மகாத்மா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா சுதந்திரம் வாங்கி 70 மேலாயும் இன்னைக்கு வரைக்கும் பாவம் பகல்ல கூட பெண்களால தனியா நடக்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க. இங்க பாருங்க சார், கோர்ட் எந்த சாட்சியை வச்சு ஆதி குற்றவாளின்னு முடிவு பண்ணிச்சோ எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏ மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் ஆதி நிரபராதி. எஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இல்ல, அதுதான் அதோட வழி என்னன்னு உங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு பொண்ணை பெற்றவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, தெரியும். 10 சுமந்த தாயும் 10 மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்தின தகப்ப தான் பொண்ணு எப்படி எல்லாம் வரணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிற நேரத்துல எங்கிருந்தோ காமகரை பிடிச்ச மிருகம் வந்து அந்த பொண்ணு சின்ன பின்ன மாக்கி தூக்கி எறியும் போது அதை பெத்த தகப்ப அருவால் எடுத்து கண்டதமா வெட்டுற. என்ன சார் தப்பு இருக்கு? இந்த நாட்டுல ஆத்திரத்துல அருவால் எடுத்த ஆதிக்கு தூக்கு தண்டனை கொடுத்து நீதிய சாகடிச்சிட்டீங்க. விடமாட்டேன் சார், விடமாட்டேன். இந்த மாதிரி சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு பாலியல் பலாத்காரம் நடக்கிற அந்த கொடுமைய நான் தடுக்காம விடமாட்டேன். இந்த மாதிரி செய்யற அத்தனை பேர்த்தோட முகத்திலையும் கிழிக்காம விடமாட்டேன். இந்த மூல உலக போர் நடக்கிறத தடுத்து நிறுத்திய தீர்வு. ஒவ்வொரு தண்டனையும் குறையணும்னா தண்டனைகளுக்கெல்லாம் நிறைய பகிரங்கமான ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும். அப்பதான் கொடுமைகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வரும். அந்த தண்டனை கொடுக்கறதுக்கு அரசியல் அதிகாரத்துக்கு தான் போகணும்னா நான் ரெடி சார். இங்க பாருங்க, இங்க நடக்கிற ஒவ்வொரு அநியாயத்தையும்
மீடியா மூலம் வெளிச்ச போட்டு காட்டிக்கிட்டே இருப்பேன். எப்போ இந்த குற்றங்கள் எல்லாம் குறையுதோ அது வரைக்கும் என் போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். வந்துட்டியா? நீ மட்டும்தான் வந்திருக்க? என்னோட ஆர்த்தி எங்க? என் மக ஆர்த்திய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ மட்டும் வந்திருக்க? இன்னைக்கு ஆர்த்தி வரலையா? என் மக ஆர்த்தி இன்னைக்கு வரலையா? போறாவது உங்களோட நான் பேசவே மாட்டேன். மக ஆர்த்தி நீ கூட்டிட்டு வருவேன். புது சட்டை புது பேண்டெல்லாம் போட்டுட்டு ஆர்த்திகிட்ட காட்டலான்னு அவ்வளவு ஆசைய காத்துக்கிட்டு தெரியுமா? என் மக ஆர்த்தி என் வீட்டை விட்டு போகும்போது போயிட்டு வரலப்பான்னு சொல்லிட்டு போலவா? இன்னுமே திரும்பி வரலையே ரே ஆர்த்தி. நீ எப்பமா வருவ? நீ எப்ப வருவ ஆர்த்தி? எப்பமா வருவா? வரமாட்டாங்க. அவ இனிமே வரவே மாட்டா. பிள்ளையோட குரல் இப்ப வரைக்கும் என் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்துல எங்கெங்க கொடுமை நடக்குதோ அது அத்தனை குரலும் ஏ மூலியமா இந்த உலகத்துக்கு நான் கேட்க வைப்பேன். அத்தனை குற்றங்களையும் தட்டி கேட்க வைப்பேன். குழந்தைகள் கற்பழிப்புங்கிறது வந்துங்க சமுதாயத்திலேயே ஒரு யாருமே ஜீர்ணிச்சுக்க முடியாத ஒரு வக்கிரமான கொடுமையான செயல்ங்க. சமீப காலமா அதிகமாயிருக்கு. குடி போதை வந்து நம்ம அடையாளம் தெரியாம வயசு வித்தியாசம் தெரியாம போறதுனால குடி போதையினாலதான் அதிகம் வந்து கற்பழிப்பு காரணம். பெண்களை பயன்படுத்துறதை விட்டு பெண் குழந்தைகள்னா அது எங்கேயும் போய் சொல்லாது, அதனால நமக்கு விளைய வராதுங்கிற தைரியத்துல பண்றாங்க. இத வந்து நம்ம தவிர்க்கணும்னு சொன்னா ஆபாச துணிகள் அது எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய காமகரியினுடைய கண்ணோட்டங்கள் வந்து அந்த குழந்தைகளை வந்து கற்பழிக்க தூண்டுது. அதோட பின்விளைவுகள் வந்து அரசோ சட்டமோ பயங்கரமான தண்டனை கொடுக்கும் அப்படிங்கறத அவங்க மறந்துடுறாங்க. நம்ம இந்திய நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் வந்து ரொம்ப இதா இருக்கு. இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் இது போன்ற வாழ வேண்டிய பிஞ்சுகளை காம பசிக்காக பலி கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். குற்றவாளியை அடையாளம் காண்பவன் கொலைகாரனாகிறான், அடையாளம் காணாதவன் பைத்தியகாரனாகிறான். ஒரு காலத்தில் குமரிகளை பாதுகாத்த நம் தமிழினம் இன்று குழந்தைகளை பாதுகாக்க போராட வேண்டியுள்ளது. குழந்தைகள் தெய்வத்திற்கு சமமானவர்கள். அந்த தெய்வத்தை சீண்டி பார்த்து சீரழித்து கலங்க வைக்கும் அந்த கயவர்கள் தொடுக்கும் மூன்றாம் உலக போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றும் உங்கள் போராட்டத்தில் ஒரு பெண்ணை பெற்றவனாய் நானும் பவானி சந்திரமதி.